بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க சகோதரர்களே, தினம்தோறும் இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சில விஷயங்களை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான், நண்பனாக்கி கொண்டதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். மனிதரில் ஒருவர் அல்லாஹ்வுக்கு நண்பர் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு இடத்துல, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார், இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்திய வழியில் நின்றவராக இருந்தார் என்று சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரபில் ஆலமீன், இப்ராஹிமை நோக்கி அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்ன உடனேயே அகிலத்தின் இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று உடனடியாக அவர் சரணடைந்தார் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். வைதி புத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் அத்தம்ம ஹுன்ன, இப்ராஹிமுக்கு பல சோதனைகளை நாம் வைத்தோம், அத்தனையிலும் அவர் ஜெயித்தார், வெற்றி பெற்றார், பூர்த்தி செய்தார் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். நாம கூட அத்தஹியாத்துல துவா ஓதுகிறோம், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம் என்ன கஹமிது மஜீத். என்ன அர்த்தம்? யல்லா, நீ இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல முகமது நபிக்கு பொழிவாயாக, முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் நீ பொழிவாயாக என்று கேட்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல அருளை கேட்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான் என்பது இப்படி பல சான்றுகள் இருக்கிறது. ஹதீஸில் கூட பார்க்குறோம், மறுமை நாளில் நாம் எல்லாம் து ஹுஷருன யோமல் கியாமதி ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், மறுமை நாளில் நீங்கள் எல்லாம் செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்பட இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆடையே இல்லாமல் நிர்வாணிகளாக, செருப்பே இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவோம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதில் சொன்னாங்க, அவ்வளவுமை யுக்ஸா இப்ராஹிம் யவ்மல் கியாமா, மறுமையில் முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ் ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்லாம் அவர். இப்படி பல சிறப்புகள், பல பாராட்டுகள், அவ்வளவு கொள்கை உறுதிக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது சொல்கிறான், இமாமாக ஆக்கியதாக யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித குலத்திற்கெல்லாம் தலைவராக வழிகாட்டியாக ஆக்கிறத சுட்டி காட்டுறான். ரசூலுல்லா பார்த்தெல்லாம் கட்டளை போடுறான், நபியே இத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நீ இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்று அப்படின்றான். ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்றான்ல, இத்தபாவோ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் எல்லாம் பின்பற்றுங்கள் என்று வழிமுறையாக கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக ஆக்கிறான். பேர்பட்ட ஒரு பாராட்டு பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த எதுக்காக இதை சுட்டி காட்டுறேன்னு கேட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் மனிதன் என்ற நிலையை தாண்டி வேற ஒரு அந்தஸ்து அடைய முடியாது என்பதை இவருடைய விஷயத்திலையும் காட்டுறான். இவருடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரம் கொஞ்சம் கூட அவர் வாங்கிவிட முடியாது என்பதையும் சுட்டி காட்டுறான். அல்ல 14:35 என்ன வருதுன்னு கேட்டான், இவர் வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறார் இப்ராஹிம் நபி. அதை அல்லாஹ் சொல்கிறான், வைத கால இப்ராஹீமு ரப்பி ஜல் ஹாத வலத ஆமினா, இறைவா இந்த காபத்துல்லா என்ற இந்த பகுதி, இந்த நகரம் நீ வந்து ஒரு ஆமீனாக பாதுகாப்பாக ஆக்குவாயாக அல்லான்னு கேட்குறார். வஜ்னுப்னி ஓ பனிய அந்நாபுதல் அஸ்னாம், மேலும் என்னுடைய சந்ததிகள் வருவாங்க இல்லையா, பிள்ளை குட்டிகள், என்னுடைய சந்ததிகளை வந்து அஸ்னாம் சிலை வழிபாடு செய்வதை விட்டும் நீ பாதுகாத்து விடுன்னு கேட்குறார். ரெண்டு கோரிக்கை அல்லாஹ் கேட்குறார்,
காபத்துல்லா என்ற அந்த பகுதியை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சரௌண்டிங் பாதுகாப்பாக நீ ஆக்கு. அதே மாதிரி என்னுடைய வம்சாவளியில் வரக்கூடிய சந்ததிகளை வந்து சிலை வழிபாட்டிலிருந்து நீ என்ன செய் பாதுகாத்து விடுன்னு கேட்குறார். இது 14:35 பார்க்கலாம். 2:124 அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறான். பக்கராவில் 124 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். அதில் சொல்லிட்டு வரும்பொழுது கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாஸ் இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்திற்கு நாம் இமாமாக, மனித குலத்திற்கு உன்னை வழிகாட்டியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்ன உடனே இப்ராஹிம் நபி கேட்கிறார் கால வமின் துர்ரியத்தி, அப்போ என் புள்ள குட்டியும் கொஞ்சம் அப்படியே ஆக்கிடையாளன்னு கேட்குறார். என் வம்சாவளியை சார்ந்தவங்களையும் தலைவர்களாக ஆக்கிறே, நல்லவர்களாக ஆக்கிறேன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைத்த உடனே அல்லாஹ் சொல்கிறான் காலலா எனாலு அஹதி தாலிமீன், அது அநியாயக்காரர்களுக்கு பொருந்தாதேன்றான். உன் வம்சாவளியில் வந்தவன் நல்லவனுக்கு தான் நான் வந்து என்ன செய்வேன், வழிகாட்டியாக நல்லவனை ஆக்குவேனே தவிர, உன் குடும்பத்தில் வந்த ஒருத்தர் என்ற காரணத்தினால, உன்னுடைய வம்சாவளியில் வந்த காரணத்தில் நான் என்ன செய்ய முடியாது, ஒட்டுமொத்தமாக நல்லவராக ஆக்க முடியாது. அநியாயக்காரன் வந்தானா அந்த அவனுக்கு இந்த சட்டம் பொருந்தாது, அவனை நான் என்ன செய்ய மாட்டேன், இமாமாக ஆக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுக்குறான். அப்போ அவ்வளோ பெரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் தானே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நபர் தானே, சமுதாயமாக இருந்தவர் தானே, அவருக்கு அருள் புரிந்தது மாதிரி முஹம்மது நபிக்கு அருளை கேட்குறோமே, அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரசூல்லாவுக்கும் இடையில் எவ்வளோ காலம் வந்துச்சு, இவ்வளோ காலத்துக்கு பிறகு ரசூல்லா அதே சவுதி அரேபியாவில் நபியாக வர்ற நேரத்தில் காபத்துல்லாவுக்கு மேலே 365 சிலைகளை வச்சுருந்தாங்களே, அவருடைய வம்சாவளியில் வந்தவங்க தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் அந்த ஊரில் இருந்தாங்க. அப்போ அவங்க சிலை வழிபாட்டுக்கு போனாங்களா இல்லையா? இதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயக்காரனை நான் வந்து வழிகாட்டியெல்லாம் ஆக்க மாட்டேன், அவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசில் வந்த காரணத்தினால ஒருத்தர் என்ன செய்ய முடியாதான், வழிகாட்டி ஆக முடியாது. இவர் அந்த துவாவா கேட்டார், அந்த துவாவை அல்லாஹ் நிராகரித்து விட்டான். இதை நீங்கள் 2:124 பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், 9:114 அல்லாஹ் சொல்கிறான் இவர் தகப்பனார் ஆசருக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் முஷிரிக்கு, சிலை வழிபாடு செய்யக்கூடியவர், அவர்கிட்ட தாவா பணியெல்லாம் செய்கிறார், அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, இந்த கல்லெல்லாம் வணங்காதீங்க, இந்த கல்லை ஷைத்தான்லாம் சொல்லுவார், ஷைத்தானை வணங்காதீங்கலாம் பலவிதமான பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வார். தகப்பனார் கொலை மிரட்டல் தான் கொடுப்பார், மரியாதையாக நீ சென்று விடலன்னா உன்னை கொன்று விடுவேன், கல்லால் எரிந்து கொன்று விடுவேன்லாம் மிரட்டுவார். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்னா, கால அஸ்ஸலாம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாம் சொல்லுவார். காஃபிர்களுக்கு சலாம் சொல்லலான்றதுக்கு இந்த ஒரு வசனம் ஆதாரம். சலாம் சொல்லுவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார் காஃபிராக இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லிவிட்டு, ச அஸ்தகஃபிருலக, உங்களுக்காக நான் அல்லாங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லிவிட்டு வெளியே அந்த வந்துவிட்டு பாவ மன்னிப்பும் கேட்பார். பாவ மன்னிப்பு செய்வார், எல்லாம் என் தகப்பனாரை நீ மன்னித்து விடுன்னு பாவ மன்னிப்பு கேட்பார். அல்லாஹ் 9:114 பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சுட்டி காட்டுறான். மா கான இஸ்திகுஃபாரு இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா அன் மௌஈதத்தின் வஅதஹா இயாஹு, இப்ராஹிம் தன்னுடைய தகப்பனாருக்காக பாவ மன்னிப்பு கேட்டார். ஏன் கேட்டார் என்றால், அவர் வாக்கு கொடுத்தார் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி, அதனால் பாவ மன்னிப்பு கேட்டார். ஃபலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவுல் இல்லா தபர்ரா மின்ஹு, அவர் எதிரி என்று அல்லாஹ் சொன்ன உடனே உடனடியாக விலகிட்டார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், இவர் எதிரி, இணை வைக்கக்கூடியவங்களை அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, குஃப்ரு ஷிர்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எதிரி, துரோகி என்ற வார்த்தையை எதிரியாக அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ஃபலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவுல் இல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி என்று அல்லாஹ் சொன்ன உடனேயே உடனடியாக இப்ராஹிம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டு உடனடியாக விலகினார். இன்ன இப்ராஹிம் அல்ல அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் வந்து பணி உள்ளவராகவும் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான் சுட்டி காட்டுறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யலை, என்னுடைய தோழராச்சே நான் பெரிய இடத்துல வச்சிருக்கிறேன், முதல்ல அவர் தான் ஆடை அணிவிக்க போகிறேன், இவருக்கு கண்ணியம் கொடுத்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருள் செஞ்சது மாதிரி மற்றவர்களும் அருள் கேட்கக்கூடிய அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் விட்டு தர மாட்டான். அவங்களுக்கு சிறப்பான பரிசுகள் கொடுப்பானே தவிர, அவங்க செஞ்ச தியாகத்திற்கு உழைப்புக்கு சிறப்பான பரிசுகளை தருவானே தவிர,
அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தில் என்ன செய்ய மாட்டான்ல, யாருக்கும் விட்டு தரவும் மாட்டான். அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பானவர்களாக இருந்தாலும் அவருடைய துவாவும் நிராகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையை இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலம் சுட்டி காட்டுறான். இந்த படிப்பினை ஏற்றவர்களாக நாம் அல்லாஹ் இடத்துல அவனுடைய அதிகாரத்தில் எந்த ஒன்றையும் கை வைக்காத மக்களாக அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அவனுக்கு யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குரான் ஹதீஸ் என்ற வஹி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அவன் கொடுத்துருக்கிறான். அந்த அதிகாரத்தை விட்டு நான் இமாம்களை பின்பற்ற போகிறேன், நான் பெரியார்களை பின்பற்ற போகிறேன்னு போனால் அவன் அதிகாரத்துக்கு கொடுத்த விஷயத்தை தான் நாம் பின்பற்றணுமே தவிர, அதிகாரத்தை தாண்டி வெளியே போகணும்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வந்து மாறு செய்வதற்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அதிகாரமும் கிடையாது என்ற அடிப்படையை இந்த வசனத்தினுடைய படிப்பனையாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.